வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 23:5 சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பக்தன் தாவீதை அருமையான தேவனுடைய தீர்க்கதரிசி ஞான திஷ்டிக்காரன் பக்தன் சாமுவேல் அவர்கள் ஈசாயின் வீட்டிற்கு வந்து அங்கே தாவீது இல்லாத பட்சத்திலே அவர் ஒவ்வொருவரையாக தெரிந்து கொள்ள பொழுது இவனல்ல 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 என்று சொல்லி இவன் இவ்வளவுதானா உன்னுடைய குமாரர்கள் என்று கேட்ட பொழுது இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை உடனே வரவழையுங்கள் என்று சொல்லி அவன் வந்தபொழுது கர்த்தர் சொன்னார், இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. ஆம், தாவீதை பக்தன் சாமுவேல் கொம்பின் அபிஷேகம், இரட்சணிய கொம்பு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அந்த அபிஷேகம் அந்த தாவீதுக்குள் ஊற்றப்பட்டது. ஆகவே இங்கே சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. பக்தன் சவுலையும் கூட அருமையான சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் சவுலுக்குள் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திராதபடியினால் அந்த அபிஷேகம் அவரை காத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தாவீதுக்குள் அந்த கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருந்தபடியினால் அந்த அபிஷேகம் அவருக்குள் நிலைத்திருந்தபடியினால் அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவேதான் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. இந்த நாட்களிலே தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பின பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவம் காணப்படுகிறதா, இல்லை அரைகுறை அனுபவத்தோடு காணப்படுகிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி உங்கள் இருதயமாகிய தேவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமென்றால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகமே உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஐயா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறவர், அப்பா தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் வந்து தங்கட்டும். ஆண்டவர், இந்த இரட்சணிய கொம்பின் அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.